மோடி 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 எல்லாரும் சேர்ந்து கை என்று சொல்லுங்க, மோடி 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 எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, மோடி 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 பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி, தேசிய தலைவர் நட்டாஜி, நமது சின்னம், நமது வெற்றி வேட்பாளர் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணன். தற்பொழுது கரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட துணைத் தலைவர் சகோதரர் சுப்பிரமணி அவர்கள் வரவேற்புரை ஆற்றுவார்கள். பாரத் மாதா கி, பாரதிய ஜனதா கட்சி உலகம் போற்ற உத்தம தலைவர் நரேந்திர மோடிஜியினுடைய கரத்தை வலுப்படுத்த ஏன் வருங்கால தமிழக முதலமைச்சர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த ஏன் இந்தியாவிலே 20 மாநிலங்களிலே இன்னைக்கு ஆட்சி பீடத்தை அமர்த்திவிட்டு பாராளுமன்ற தேர்தலிலே பரப்புரைக்காக இங்கே வந்திருக்கின்ற நம்முடைய அகில இந்திய தலைவர் மரியாதைக்குரிய ஹானபல் ஸ்ரீ ஜே பி நட்டாஜி அவர்களையும் வருக 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 என உங்களின் சார்பாக வரவேற்கின்றோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, ஜெய் பாரத் மாதா கி. தேசிய ஜனநாயக கூட்டணியின் கரூர் பாராளுமன்ற வெற்றி வேட்பாளர் உங்களில் ஒருவர், உங்கள் வீட்டு பிள்ளை நாளைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு வி வி செந்தில்நாதன் அவர்களையும் வருக 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 என வரவேற்று மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் அக்கா ஜி கே சரஸ்வதி எம்எல்ஏ அவர்களையும் முன்னாள்
காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஹெச் ராஜா அவர்களையும் கே சரஸ்வதி எம்எல்ஏ அவர்களையும் முன்னாள் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான மரியாதைக்குரிய அண்ணன் திரு ஹெச் ராஜா அவர்களையும் வருக வருக என வரவேற்று திரு என் கனகராஜன் பழனி திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் கரூர் பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று திருச்சி புறநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் அருமையண்ணன் திரு அஞ்சா நெஞ்சன் அவர்களையும் புதுக்கோட்டை மேற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் விஜயகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்று சோழன் பழனிசாமி அண்ணன் முன்னாள் எம்எல்ஏ சிவகங்கை சிவசுப்பிரமணியம் கரூர் பாராளுமன்ற பொறுப்பாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று ராஜ்குமார் மீனா வினோத்குமார் கரூர் பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மீனா வினோத்குமார் மாநில மகளிர் அணியுடைய துணைத் தலைவர் அவர்களையும் சத்தியபானு கரூர் பாராளுமன்ற பொறுப்பாளர் அவர்களையும் ஈஸ்வரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரசிடென்ட் அவர்களையும் சுரேஷ் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களையும் திருமூர்த்தி எஸ் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்களையும் நாட்டாயன் எக்ஸ் எம்பி அவர்களையும் மாதேஸ்வரன் தமிழ் தேசம் பார்ட்டி அவர்களையும் தங்கவேல் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களையும் பழனிசாமி ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் பழனிவேல் சாமி அவர்களையும் மலையப்பசாமி எக்ஸ் எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களையும் ரமேஷ் ஓபிஎஸ் அணி டீம் அவர்களையும் பி பிரபு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி ஈஸ்ட் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் அவர்களையும் எஸ் திருமூர்த்தி டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் கரூர் மேற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் அவர்களையும் அசோக்குமார் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் ஈஸ்ட் தமிழ் மாநில காங்கிரஸ் அவர்களையும் அரவிந்த் கார்த்திக் செல்வம் சுப்பிரமணியன் மாரியப்பன் தமிழக முன்னேற்ற கழகம் தலைவர் அவர்களையும் வடிவேல் எக்ஸ் எம்எல்ஏ பிஜேபி அவர்களையும் கந்தசாமி எக்ஸ் எம்எல்ஏ பிஜேபி அவர்களையும் கே சரவணன் டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களையும் அருண் அவர்களையும் கோபிநாத் அவர்களையும் நவீன்குமார் அவர்களையும் தங்கதுரை அவர்களையும் தீனசேனன் அவர்களையும் மோகன்ராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்று கிருஷ்ணமூர்த்தி அருள்குமார் இளையராஜா அரவிந்த் கார்த்திக் தமிழ்செல்வன் ஹுசைன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று பழனிசாமி சதீஷ்குமார் ராஜா பிரதீப் ரஞ்சித் சாமிதுரை கணேஷ் ரஞ்சித் பவானி துரைபாண்டியன் டாக்டர் ரமேஷ் கார்த்திக் ரவிச்சந்திரன் சந்திரசேகர் கைலாசம் விஜயகுமார் கோபிநாத் சுவாமிநாதன் அவர்களையும் வருக வருக என வரவேற்று கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாகவும் இங்கே கூடியிருக்கின்ற கிளை தலைவர்கள் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் மண்டல் தலைவர்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த சகோதர சகோதரிகள் உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக நமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் பி வி செந்தில்நாதன் அவர்களை ஆதரித்து திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவரும் நம்முடைய கரூர் பாராளுமன்றத்தினுடைய மாநில பொறுப்பாளரும் அண்ணன் என் கனகராஜ் அவர்களை வாக்குகள் சேகரிக்க அன்போடு அழைக்கிறேன். வருங்கால தமிழகத்தினுடைய நம்பிக்கை மண்ணிலே இருந்து உரையாற்றுவதிலே பெருமை கொள்கின்றேன். நம்மையெல்லாம் வழிநடத்துவதைக் கொண்டிருக்கின்ற உலகிலே மிகப்பெரிய கட்சியினுடைய அகில பாரத தலைவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஜே பி நட்டாஜி அவர்களை உங்களுடன் சேர்ந்து அனைவரையும் வரவேற்கின்றோம். அதே போல நம்முடைய தர்ம போராளி தேசிய செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஹச் ராஜா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கிறேன். அதே போல நம்முடைய எம்எல்ஏ முடக்குறிச்சி எம்எல்ஏ அவர்கள் சரஸ்வதி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார். அவர்களையும் வரவேற்று நம்முடைய
வெற்றி வேட்பாளர் வி.வி. செந்தில்நாதன் அவர்களை வெற்றி பெறுவதற்காக வைப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் வரவேற்று பெயர் புகழ் பணம் போன்ற அற்ப விஷயங்களுக்காக இல்லாமல் தேசமெனும் தேர் சக்கரத்தை கிளப்புவதற்காக இங்கே வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய எனதருமை சகோதர சகோதரிகள் அத்தனை பேரையும் வரவேற்கின்றேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் சொன்னாங்க 30 வருஷமா தமிழ்நாட்டில் இந்த பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்ற முடியாது, பாரதிய ஜனதா கட்சி இங்கே வேரூன்ற முடியாது, இது வடநாட்டு கட்சி. இப்படி பல்வேறு காலங்களாக சொல்லி வந்து கொண்டிருந்தார்கள் தமிழக மண்ணிலே. அதை உடைத்தறிவதற்காக 37 வயதான ஒரு இளைஞன், படித்தவன், நேர்மையான திறமையான, நெஞ்சிலே நெருப்பிருக்கக்கூடிய எந்தவித சமரசத்திற்கும் இல்லாத ஒரு மாபெரும் சிங்கத்தினை நம்முடைய ஜே பி நட்டா அவர்கள் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தளபதியாக இன்றைக்கு இறக்கியிருக்கிறார். அப்படி நம்முடைய மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இந்த தமிழக மண்ணிற்கு வந்ததில் இருந்து இன்றைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் இந்த கரூர் மண்ணிலே பிறந்து வளர்ந்து இந்த தண்ணி குடித்த இந்த மாபெரும் தமிழகத்தினுடைய தளபதியாக மாறி இருக்கக்கூடிய அண்ணாமலை மண்ணிலே நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இத்தனை ஆண்டுகால அரசியல் இன்றைக்கு தமிழகத்திலே அரசியல் தமிழக பாரதிய ஜனதா கட்சியை சுற்றித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு மாநில தலைவரை நமக்கு கொடுத்ததற்காக நம்முடைய நட்டாஜி அவர்களுக்கு நாம் நன்றியும் தெரிவிப்போம். அதே போல நடக்கின்ற தேர்தல் பாரதத்தினுடைய பிதாமகன் பார்வோற்றும் உத்தம தலைவன் நரேந்திர தாமோதர தாஸ் மோடி மீண்டும் 3வது முறையாக இந்த மண்ணிலே ஆட்சி செய்ய வேண்டும் என்ற தேர்தலை உறுதிப்படுத்துவதற்காக நாம் எல்லாம் வந்திருக்கிறோம். கரூரிலே இருந்தும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காக நம்முடைய வெற்றி வேட்பாளராக வி.வி. செந்தில்நாதன் அவர்களை தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற வைப்பதற்கு சபதம் எடுப்பதற்காக நாம் இங்கே வந்திருக்கின்றோம். எப்படி இங்கே ஆட்சி நடந்து கொண்டிருந்தது? நம்முடைய எல்லையிலே இருந்த ராணுவ வீரர்களை தலையை வெட்டி இங்கு ஃபுட்பால் போட வெளிநாடுகள் விளையாடி கொண்டிருந்த ஆட்சி அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஆட்சி. இன்றைக்கு வெளிநாட்டுகளுக்குள்ளேயே பக்கத்து தீவிரவாத முகாமலை அழிப்பதற்காக அங்கு சென்று அந்த தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் வேட்டையாடி கொண்டிருக்கின்ற நரேந்திர தாமோதர தாஸ் ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. பட்டினி சாவுகள் நடந்து கொண்டிருந்த இந்த நாட்டிலே 80 கோடி ஏழைகளுக்கு 3 வருடங்களாக உணவு தானியங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற நரேந்திர தாமோதர தாஸ் ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. வீட்டிலே ஒவ்வொரு முறை சமையல் செய்வதற்கும் இந்த நாட்டினுடைய பெண்கள் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு விறகை எடுத்துக்கொண்டு அடுப்பை எரித்துக் கொண்டிருந்த காலத்தை மாற்றி அனைவருக்கும் இலவச சிலிண்டர் வழங்கிய நரேந்திர தாமோதர தாஸ் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல குடிநீர் பிடிப்பதற்காக ஒவ்வொரு தாய்மார்களும் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடையாக நடந்து சென்றிருந்த காலத்திற்கு உங்கள் இல்லங்களுக்கே தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்திக் கொண்டிருக்கக்கூடிய உத்தம தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே நாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல உலக நாடுகள் அத்தனையும் இந்த தமிழக மக்கள் முதல் கொண்டு அத்தனை மக்களும் நரேந்திர மோடிக்கு இன்று வரும் நாம் இந்த கொரோனா நோயிலிருந்து உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்காக நன்றிக்காவது நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் ஒரு முறை வாய்ப்பளித்தாகணும். அந்த நாம் உயிரோடு இருக்கின்ற நன்றிக்காவது ஒரு முறை நாம் நரேந்திர மோடிக்கு வாக்களிக்க வேண்டும். அதே போல தினம் தினம் இலங்கை தமிழர்கள் தினம் தினம் சுட்டுக் கொல்லப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். 2004 to 2014 திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்திலே 800க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு உக்ரைன் முதல் கொண்டு உலக நாடுகள் அத்தனையும் எந்த தமிழன் எல்லாம் தூக்கு கையெட்டின் முன்னால் நிறுத்தப்பட்டானோ அவனை முதல் கொண்டு காப்பாற்றி இந்த தேசத்திற்கு உயிருடன் அளந்து அழைத்து வந்து கொண்டிருக்கின்ற நரேந்திர தாமோதர தாசுக்கு நாம் முதல் நன்றி சொல்ல வேண்டும். இப்படி நடந்தது. அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டினுடைய அரசியல், அதிலே கரூர் அரசியல், திருடேன் போலீஸ் விளையாட்டு. போலீஸ் யாரு? போலீஸ் யாரு?
நம்முடைய மாநில தலைவர் இளம் சிங்கம் அண்ணாமலை ஐபிஎஸ் திருட யாரு கேட்கல கேட்கல. அப்ப இங்க நடக்கிறது திருடன் போலீஸ் சண்டை. திருடன் ஜெயிக்கணுமா போலீஸ் ஜெயிக்கணுமா? திருடன் ஜெயிக்கணுமா போலீஸ் ஜெயிக்கணுமா? அதாவதுங்க திருட 50 வீட்டுல திருடுவானுங்க, 49 வீட்டுல கூட திருடனை பிடிக்காம விட்டுருப்பாங்க நம்ம காவல்துறை போலீஸ். ஆனா 50வது வீட்டுல திருடுறப்ப சிக்கனான்னா என்னாகும்? சோழி முடிஞ்சிடும். அதே போலதான் இன்றைக்கும் நம்முடைய பல நாட்களாக நீ வந்து எங்களுடைய மாநில தலைவரை ஏமாத்தி இருக்கலாம், இன்றைக்கு நீ திருடன் உள்ளே இருந்தே ஆக வேண்டும் என்று இந்த கரூர் மண் முடிவு செய்து விட்டது. நான் உங்களிடம் மற்றவர்களிடம் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன், திருடன் நிறுத்திய வேட்பாளர் ஜெயிக்க வேண்டுமா? நேர்மையான திறமையான காவல்துறை அதிகாரி நம்முடைய ஐபிஎஸ் அண்ணன் அண்ணாமலை நிப்பாட்டிய செந்தில்நாதன் ஜெயிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். லட்சுமி வீட்டில் இருக்கிறாளே அந்த தாமரைக்கு வாக்களியுங்கள். சரஸ்வதி வீட்டில் இருக்கிறாளே அந்த சாமரைக்கு வாக்களியுங்கள். நம்முடைய வெற்றி வேட்பாளர் செந்தில்நாதன் அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார்கள். பாரத் மாதா கி. அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய கரூர் பாராளுமன்றத்திற்குட்பட்ட அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் வேடசந்தூர் விராலிமலை மணப்பாறை தொகுதி மக்களுக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கரூர் பாராளுமன்றம் என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய பசுபதீஸ்வரர் புண்ணிய பூமி. அந்த புண்ணிய பூமிக்கு வருகின்றிருக்கும் நம்முடைய தேசியத்தினுடைய தலைவர் ஜே பி நட்டாஜி அவர்களை இந்த நேரத்தில் வருக 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 என வரவேற்று, அதுபோல இந்த அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அத்துணை பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்களுக்கும், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அண்ணன் எச் ராஜா உட்பட, அண்ணன் பழனி கனகராஜ் உட்பட, அண்ணன் சிவசுப்ரமணியம் உட்பட அனைத்து, அஞ்சானஞ்சன் உட்பட, விஜயகுமார் அண்ணன் உட்பட, மீனா வினோத்குமார் உட்பட, ராஜ்குமார் உட்பட அனைத்து பாரதிய ஜனதா கட்சி சொந்தங்களுக்கும், கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வரி இன்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய தேசிய தலைவர். உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி, உலகத்திலேயே மிக அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அந்த அதிகமான உறுப்பினர்களை கொண்ட கட்சியினுடைய தேசிய தலைவன் இந்த மண்ணுக்கு வந்திருக்கிறார். எதுக்காக வந்திருக்கிறார்? இந்த மண்ணினுடைய மைந்தன் அண்ணாமலை அவர்களுக்காக வந்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளை சந்திக்க வந்திருக்கிறார், பொதுமக்களை சந்திக்க வந்திருக்கிறார். இப்போது மட்டுமல்ல, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 400 மேற்பட்ட இடங்களை பெற்று 3வது முறையாக ஆட்சி அமைக்கப் போவது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த 400 மேற்பட்ட இடங்களை பெற்று ஆட்சி அமைக்கும் போது கரூர் பாராளுமன்றமும் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சு வந்தா மிக முக்கிய தொகுதியாக, கண்டிப்பாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தொகுதியாக கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கரூர் பாராளுமன்றம் இருக்கும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் 1984 2-2 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தொகுதி, 2-2 பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. இப்போது 2024 400 மேல ஜெயிப்போம்னு சொல்லி நம்ம தேர்தலை எதிர்கொள்றோம். அப்படிப்பட்ட இயக்கத்தை நம்ம எல்லாம் வளர்த்திருக்கோம். அப்படிப்பட்ட இயக்கத்தில் ஏகப்பட்ட பேர் தியாகிகள் இருக்காங்க, எத்தனையோ பேர் உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து நம்மளுக்கு எல்லாம் பல நல்ல ஆலோசனைகளை வழங்க வருகின்றிருக்கிறார் நம்முடைய தேசிய தலைவர். நம்ம தான் ஜெயிக்க போறோம் உறுதியாக சொல்றேன். எதிர்கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த 5 காலமாக தொகுதி பக்கமே வரவில்லை. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், போற இடத்துல எல்லாம் விரட்டி அடிக்கிறாங்க. நரேந்திர மோடி அவர்களுடைய அலை, நம்முடைய அண்ணன் அண்ணாமலையனுடைய அலை, இந்த மண்ணின் மைந்தன் என் மண் என் மக்கள் என்று சொல்லி தமிழ்நாடு ஊரம் சுற்றி
சுனாமி போல ஒரு அலையை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் நம்முடைய அண்ணாமலை அண்ணன். அதனால அந்த அலையில நம்ம எல்லாம் கடுமையாக பாடுபட்டு வெற்றி சின்னமான தாமரை சின்னத்தை கண்டிப்பாக வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சின்னம் தாமரை சின்னம், நம்முடைய சின்னம் தாமரை சின்னம் என்று சொல்லி இந்த இனிய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, அதே போல நம்ம வந்து உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கல, நம்ம வந்து மாநில தேர்தலை சந்திக்கல, நம்ம வந்து மத்திய அரசுக்கு உண்டான தேர்தலை சந்திக்கிறோம். திமுக ஓட்டு போட்டா அது செல்லாத ஓட்டு, அண்ணா திமுக ஓட்டு போட்டா அது கள்ள ஓட்டு, அந்த மாதிரி ரெண்டு கட்சிகளையுமே புறந்தள்ளி நம்ம பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பீடத்தில் ஏற்ற வேண்டும் என்று சொல்லி நமது சின்னம் தாமரை சின்னம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்தபடியாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் மாண்புமிகு நட்டாஜி அவர்கள் தற்போது சிறப்புரையாற்றுவார்கள். ஹானரபிள் நேஷனல் பிரசிடென்ட் ஸ்ரீ ஜே பி நட்டாஜி, வெல்கம் ஜி. बोलिए भारत माता की, भारत माता की, भारत माता की. इंग्लिश और हिंदी. आवर वेरी रिस्पेक्टेड एंड डायनेमिक candidate from here, Shri Senthil Nathan ji, our H. Raja, the NEC member, Srimati Saraswati ji, the MLA, Shri Anjan Anjan ji, the district president of Trichy, Shri Mallyappa Sami ji, representative of PMK, ஸ்ரீ திருமூர்த்தி ஜி டிஎம்சி, ஸ்ரீ மகேஸ்வர் ஜி முகேஸ்வர் ஜி டிடிகே, அண்ட் ஸ்ரீ தங்வேல் ஜி ஏஎம்எம்கே லீடர், அண்ட் தி ஆல் தி ரெஸ்பெக்டட் மெம்பர்ஸ் ஆன் த டயஸ் அண்ட் தி ரெஸ்பெக்டட் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர் அண்ட் மை யங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் மை மீடியா, பிரிண்ட் மீடியா அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா. It is indeed a matter of great opportunity for me to canvass for my very dynamic candidate, Shri Senthil Nathan ji, for the Lok Sabha election. The enthusiasm which I am seeing here, the excitement which I am seeing here, जो मैं यहां पर आप में उत्साह देख रहा हूं, जो मैं आप में एक उत्साह और उमंग देख रहा हूं, वह मुझे विश्वास दिला रहा है कि आपने सेंथिल नाथन को लोकसभा में भेजने का मन बना लिया है. மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய வேட்பாளராக அமர்ந்திருக்கக்கூடிய வி வி செந்தில்நாதன் அவர்களே, தேசிய செயலாளர் ஹெச் ராஜா அவர்களே, இந்த மாநிலத்தின் எம்எல்ஏயாக இருக்கக்கூடிய சரஸ்வதி அவர்களே, அஞ்சான் அஞ்சன் அவர்களே, திருமூர்த்தி அவர்களே, மேலும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய நிர்வாகிகளே, நண்பர்களே, மீடியா துறையை சேர்ந்த நண்பர்களே, உங்களை அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே நீங்க காணக்கூடிய ஒரு மிகப்பெரிய உற்சாகமானது எனக்கு செந்தில்நாதன், மிக கடுமையான உழைக்கக்கூடிய செந்தில்நாதன் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவார் என்கிற ஒரு ஐயப்பாடு இன்று முடிவு செந்தில்நாதன் வெற்றி பெறுவார் என்கிறது நான் இங்க காண முடிகிறது.
உங்களிடையே நடக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய இந்த உற்சாகம் கண்டிப்பாக செந்தில்நாதனை நம்ம வெற்றி பெற செய்து கொண்டு சேர்க்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த வாய்ப்பும் இது நம்ம செந்தில்நாதன் அவருக்கு இருக்கிறது. மித்ரோ, ஆஜ ஜப் மே தமிழ்நாடு மே ஆயா ஹூ ஔர் விசேஷ் கர்கே குரூர் மே ஆயா ஹூ தோ முஜே யாத் ஆதா ஹை யே பவித்ர பூமி திஸ் சேக்ரெட் லேண்ட் இஸ் லேண்ட் ஆஃப் நைன் மாஸ் யே பவித்ர பூமி இஸ் எ லேண்ட் ஆஃப் அல்வார்ஸ் யே பவித்ர பூமி இஸ் தி லேண்ட் ஆஃப் சித்தார்த் ஹூ ஹவ் ஆல்வேஸ் கெப்ட் தி tradition, the culture, the language and the customs of Tamil Nadu alive. Unhone aur unhone Tamil Nadu ke reeti rivaj ko, culture ko, sanskriti ko aur sabse badi baat ki unhone sanatan dharm ko aage badhaya hai, iske liye main unka dhanyawad karta hu. Main jab yahan aaya hu to main ஸ்ரீ திருவள்ளுவர் மகான் கவி உன்கோ பி மே நமன் கர்த்தா ஹூ ஜினோனே அப்னே கவிதா கே மாத்யம் சே ஹமாரி சன்ஸ்கிருதி கோ ஜாக்ரித் ரக்கா ஔர் ஜப் மே யஹா ஆயா ஹூ தோ சுப்ரமணியம் பாரதியார் கோ பி நமன் கர்த்தா ஹூ ஜினோனே ஆசாதி கே லடாயி மே அப்னே கவிதா சே ஏக் தேஜ் ஏக் தார் தி ஏக் தேஜ் தியா ஔர் உன்னோனே தாக்கத் தி இஸ்கே லியே மே உன்கோ நமன் கர்த்தா ஹூ. மே ஜப் யஹா ஆயா ஹூ தோ மே யே பி போல்னா சாஹதா ஹூ திஸ் ஐ வுட் லைக் டு ஸ்பீக் தட் தமிழ்நாடு இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, வெரி ஸ்பெஷல். பிரதான மந்திரி ஜி கே லியே தமிழ்நாடு பஹத் ஹி மஹத்வபூர்ண ஹை ஔர் ஜப் மே யே கஹதா ஹூ तो प्रधानमंत्री मोदी जी ने जो वर्षों से हमारे तमिल भाई बनारस में बाबा धाम के बाबा विश्वनाथ के दर्शन के लिए जाते थे तो प्रधानमंत्री जी ने तमिल वाराणसी के दृष्टि से काशी तमिल संगम का प्रारंभ किया, यह भी हम सबको मालूम है। इसके साथ साथ जो नई संसद बनी है, the new parliament which has been constructed and now new parliament building is there, Prime Minister Modi saw to it that the same goal of Tamil Nadu should be kept next to the speaker of Lok Sabha. And we also know that very recently he decided to award Bharat Ratna to M.S. Swaminathan, who belongs to the land of Tamil Nadu. This is how he has been remembering Tamil Nadu. He has spoken about the culture and the language of Tamil Nadu on international platforms. He has recited the poems and the poetries and the sayings of the saints of Tamil Nadu on international forums. Tamil Nadu has been always kept at the higher rank by Prime Minister Modi. இன்றைக்கு நான் இந்த புண்ணிய பூமி தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பு மிக்க தமிழ் மக்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் கொண்ட இந்த தமிழ்நாட்டிலே நான் வந்திருப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். பாரத பிரதமர் இந்த பூமி தமிழக மண் பல்வேறு நாயன்மார்களையும் பல்வேறு கலாச்சாரத்தையும் கொண்ட ஒரு தமிழ் பூமியாகும். இந்த பூமியிலே பிறந்தவர்தான் திருவள்ளுவர். அதே போல சுப்பிரமணிய பாரதியாரும் இந்த பூமியிலே பிறந்தவர் தான். திருவள்ளுவரும் சுப்பிரமணிய பாரதியும் பல்வேறு இலக்கியங்கள் வழியிலாக இந்த தமிழ் மக்களின் கலாச்சாரத்தையும் மற்ற பண்பாட்டையும் வெளியே கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதே போல இன்றைக்கு பாரதத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எங்கு சென்றாலும் தமிழர்களையும் தமிழ் மக்களையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் உலக நாடுகளுக்கு அத்தனைக்கும் எடுத்து செல்கிறார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ் மக்களிடையே அவ்வளவு ஒரு விருப்பமான பகுதியாக இன்னைக்கு தமிழகம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மனதிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு வாரணாசிக்கும் தமிழகத்துக்கும் காசிக்கும் வாரணாசிக்கும் இடையான ஒரு உறவை
மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக காசி தமிழ் சங்கமத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக நமது தமிழகத்துக்கும் வாரணாசிக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை இந்த உலகிற்கு கொண்டு சென்றவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே போல அது மட்டும் இல்லாம இன்றைக்கு புதிய பாராளுமன்றத்திலே செங்கோலை கொண்டு நிறுவினார்கள், அதை செய்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதே போல இந்த மக்களுக்காக உழைக்க வேண்டும் உழைக்கக்கூடிய எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது, அவர் விவசாயத்துறையை சார்ந்தவர், எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கி இந்த தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பல்வேறு சிறப்புகளை செய்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். Friends, when I talk about Prime Minister Modi, I would like to make it very clear that Modi ji has brought in the last 5 years the Indian economy, which was in the world ranking 11th, in spite of corona pandemic, in spite of Ukraine war, all economies have been shattered. The American economy is in shattered, the European economy is in problem, the Japan economy is in problem, the Australia economy is in problem. That, but under the dynamic leadership of Prime Minister Modi, India has taken a leap from 11th biggest economy to 5th largest economy in the world. This has been done. And we have overtaken Great Britain, England, who has ruled us for 200 years. Now we have overtaken Britain and India is the 5th largest economy. I would request you, मैं आपसे निवेदन करूंगा, सेंथिल नाथन को भेजो और इन 2027 इंडिया अंडर मोदी जीज लीडरशिप विल बिकम द थर्ड टाइम प्राइम मिनिस्टर एंड इंडिया विल बिकम थर्ड लार्जेस्ट इकोनॉमी इन द वर्ल्ड थर्ड लार्जेस्ट इकोनॉमी. फ्रेंड्स, आई वुड लाइक टू share with you that the electronic manufacturing in India has increased 6 times. The export has increased by 70,000 crores. The mobile phones which you are carrying today, 10 years back you used to carry a mobile where it was written made in China. Today you are having a mobile in your hand in which it is written made in India. Even Apple phone is being manufactured in India. We used to talk about automobile. We used to talk about Japanese cars, Toyota, Datsun. We used to talk about American cars, Plymouth. But today, India, under the dynamic leadership of Prime Minister Modi, has overtaken Japan, and India is the third largest market of automobile. India is the third largest automobile market. In steel manufacturing, India is number 2. From 4th rank, we are number 2. That is how we have gone ahead, and we have to decide, we have to think about it in this direction. Friends, I would like to also share with you that India in chemical export, 138% increase is there. In pharmaceuticals, 106% increase is there. So India on the international scene has seen a great, great development work that we have to understand. Nanbargale, namade oppatra thalaivan Bharatha Pradhamar Narendra Modi aatchiyin unnathamana aatchiyile namellam 2019la corona vala sandhichom. கொரோனா இருந்த காலத்தில் கூட நம்ம கொரோனா இருந்தது, யுக்ரைன் போர் இருந்தது, அப்படி இருந்த கூட நம்மளோட வளர்ச்சியானது, நம்மளோட பொருளாதார வளர்ச்சியானது 11வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ 3வது முறையாக நாம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாருன்னா நம்மளோட வேட்பாளர் செந்தில்நாதன் அவர்கள் இங்க ஒரு எம்பியாக வரக்கூடிய நேரத்திலே நாம கண்டிப்பாக 3வது இடத்துக்கு, நம்ம உலகத்திலே 3வது இடம்னா பொருளாதார வளர்ச்சியில் வருவோங்கிறது எனக்கு எந்த ஐயப்பாடும் இல்லை. அதே போல நாம எலக்ட்ரானிக்
உற்பத்தியில, எலக்ட்ரானிக் உற்பத்தியில, செல்போன் உற்பத்தியில நாம முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா செல்போன்லயும் வந்து மேட் இன் சைனா அப்படின்னு இருக்கும். ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்லா செல்போன்லாம் எடுத்து பாருங்க, மேட் இன் இந்தியா அப்படின்னு இருக்கு. அது நம்மளோட உற்பத்தி திறன் மேம்படுத்துறதுக்காக தான் நமக்கு ஒரு இன்னைக்கு உதாரணமா இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம கார் உற்பத்தியில முன்னாடி உள்ள காலங்களில் கார் உற்பத்தி என்னன்னு பாத்தீங்கன்னா மேட் இன் ஜப்பான் இருக்கும். ஜப்பான் தான் கார் உற்பத்தியே பேர் போன இடமா இருந்தது. ஆனா கூட இன்னைக்கு இந்தியா உற்பத்தி பண்ணக்கூடிய நம்ம ரெண்டாவது பகுதியில ரெண்டாவது இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம். கார் உற்பத்தியில நாம ரெண்டாவது பகுதியில இருந்துகிட்டு இருக்கிறோம். அதே போல ஜப்பான முந்தி மூன்றாவது இடத்துல இருக்கிறோம். அதே போல எஃகு உற்பத்தியில நாம இன்னைக்கு உலக நாடுகள்ல போட்டி போடக்கூடிய அளவுல நாம இருந்துகிட்டு இருக்கிறோம். அதற்கு எல்லாமே காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்க அரசாங்கத்தோட திறமையான ஆட்சி முறை தான் காரணம். அது மட்டும் இல்லாம மருந்து உற்பத்தியில நாம 138% வளர்ச்சி இன்னைக்கு 138% வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். நமது நாட்டிலே உற்பத்தி பண்றோம். அதே போல ரசாயன உற்பத்தியில நாம 106% வளர்ச்சி கண்டிருக்கிறோம். இதெல்லாம் நாம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட ஒப்பற்ற ஆட்சியின் மூலமா தான் நமக்கு வந்திருக்கு. எந்த ஐயப்பாடுகள் பிரதான் மந்திரி மோடி நே பாரத் கி சிந்தா கி பாரத் கி ஹி ஹஸ் டேக்கன் கேர் ஆஃப் இந்தியா. He has taken care of gaon, that is the villages. He has taken care of the gareeb, poor people. He has taken care of mahila, nari shakti. He has taken care of yuva, yuva shakti. He has taken care of farmers, kisan. He has taken care of dalits. He has taken care of the tribals. He has taken care of each section of the society. சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் சப்கா பிரயாஸ். அண்ட் வென் ஐ டாக் அபவுட் த மார்ஜினல் செக்ஷன் ஆஃப் தி சொசைட்டி, வென் ஐ டாக் அபவுட் கரீப், பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன் யோஜனா, 80 crore people ஆர் கெட்டிங் 5 kilo wheat ஆர் 5 kilo rice அண்ட் 1 kilo pulse dal every month. And because of this, iske chalte aaj Bharat mein, in India, 25 crore people have gone above the poverty level. They have become PAPL from BPL to APL. And according to International Monetary Fund, the extreme poverty in India is reduced to less than 1%. भारत की गरीबी अब 1% से भी कम हो गई है, अति गरीबी कम हो गई है, ये भी हमको समझना होगा. उसी तरीके से अगर हम देखें प्रधानमंत्री किसान सम्मान निधि, प्रधानमंत्री ने हर चौथे महीने किसान के खाते में, किसान के अकाउंट में 2000 rupees एवरी फोर्थ मंथ उन्होंने डाला है. एंड इसमें भी 12 करोड़ किसान के खाते में डाला और तमिलनाडु में 30 लाख किसानों को किसान सम्मान निधि मिल रहा है और करूर में 2,50,000 किसानों के खाते में जा रहा है. ये हमको याद रखना चाहिए. अगर मैं नारी शक्ति की बात करूं, उज्ज्वला की बात करूं, तो 10 करोड़ गैस के कनेक्शन दिए गए, 10 crores, और उसमें 10 crores में से 40 lakh gas connection has been given in Tamil Nadu and 2 lakh connections have been given in Karur district. That we have to understand. Mitro, agar main baat karun Ayushman Bharat ki, to Pradhan Mantri Modi ne gareeb logon ke liye, marginal section of the society, poor people, rickshaw wala, thela wala, auto wala, hamara taxi wala, बस का ड्राइवर, बस का क्लीनर, बस का बिल्डिंग में लिफ्टमैन, सिक्योरिटी मैन, ऐसे गरीब लोगों को गंभीर बीमारी से लड़ने के लिए, फॉर एक्सट्रीम पॉवर्टी के लोगों के लिए 55 करोड़ पीपल, दैट मीन्स 40% ऑफ इंडियन पॉपुलेशन इज गेटिंग 5 lakh rupees every year health insurance for them. That we have to understand. Friend, if I talk about the development, the Jal Jeevan Mission,
Today, 11 crore 14 lakh people have got tap connection. In Tamil Nadu, Jal Jeevan Mission, 80 lakh people have got the tap connection and Jal Jeevan Mission, that we have to understand. And the same way, the Swachh Bharat Abhiyan, 12 crore toilets have been constructed, and in Tamil Nadu, 60 lakh toilets have been constructed. That means 60 lakh women have been given by Prime Minister Modi a life with dignity by giving them toilets, which we call them that Prime Minister Modi has taken care of the poor, of the village, of the Nari Shakti, the women, the youth, the Kisan, the farmers, all have been taken care. And Pradhan Mantri Awas Yojana, 4 crore houses have been constructed, and in 4 crore, 14 lakh has been constructed in Tamil Nadu, that we have to understand. நண்பர்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏழைகளுக்கோ மகளிர்களுக்கு இளைஞர்களுக்கு உழவர்களுக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பழங்குடிய சமுதாய மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு சென்று இன்று பாரதத்தை ஒரு உலகின் உன்னதமான ஒரு நாடாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். நாம் சப்கே சாத் சப்கே விகாஸ் சப்கே விஸ்வாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அனைவருக்குமான நலத்திட்டங்களை இன்றைக்கு எல்லாருக்கும் எல்லாரும் எல்லா விஷயங்களும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட அத்தனை திட்டங்களும் இருந்துகிட்டு இருக்கு. அதுல குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கரீப் கல்யாண் யோஜனா மூலமாக ஒவ்வொரு மாதமும் 5 கிலோ அரிசி, 5 கிலோ கோதுமை, 1 கிலோ பருப்பு வகைகள் இப்படி மக்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய அரசாங்கமாக இருக்கக்கூடியது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசாங்கமாக இருந்துகிட்டு இருக்கு. அதே போல இன்னைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே முன்னாடி இருந்ததோட 25 கோடி மக்கள் இன்னைக்கு வறுமை கோட்டுக்கு மேல, அதாவது வறுமை கோட்டு இல்ல அப்படிங்கிற ஒரு சூழல இன்னைக்கு பாரதத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதே போல நம்மளோட விவசாயிகளுக்கு சம்மான் நிதி மாதம் வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்கக்கூடிய விவசாயிகளோட சம்மான் நிதி 12 கோடி விவசாயிகளுக்கு இன்னைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல நாரி சக்தி பெண்களுக்கு முன்னேற்றத்திற்காக 10 கோடி இலவச எரிவாயு இணைப்புகளை நமக்கு இந்தியாவில் வழங்கியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா அந்த 10 கோடியில 40 லட்சம் இலவச எரிவாயு இணைப்புகள் நமக்கு தமிழகத்துக்கு வழங்கியிருக்காங்க. அதுல இந்த கரூர் மாவட்டத்துக்கு 2 லட்சம் இலவச எரிவாயு திட்டத்தில் பயனடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜல்ஜீவன் திட்டம், ஜல்ஜீவன் திட்டத்தில் 4 கோடி மக்கள் பயன்படுற அளவில் இன்னைக்கு ஜல்ஜீவன் திட்டத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அதுல இந்த தமிழகம் மட்டும் 80 லட்சம் வீடுகளுக்கு இன்னைக்கு பயன்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா, கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற குடிசை பகுதியை மாற்றணும் அப்படிங்கறதுக்காக 4 கோடி வீடுகள் நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம். அதுல தமிழகத்துல மட்டும் 14 லட்சம் வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறோம். ஏழை எளியவர்கள் அவங்க சுகாதாரமாக இருக்கணும் அப்படிங்கறதுக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற திட்டம் மூலமாக ஏழைகள், காய்கறி விற்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுநர்கள், செக்யூரிட்டி மேன் இப்படி கீழே அடித்தட்டு மக்களோட வாழ்க்கையை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக 5 லட்சம் ரூபாய், அதாவது 5 லட்சம் ரூபாய் ஆயுஷ்மான் பாரத்ல வருஷத்துக்கு கொடுக்கக்கூடிய திட்டத்தை 55 கோடி மக்கள் இன்னைக்கு பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. அதுல 40%, அதாவது இந்த ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 40% மக்கள் இன்னைக்கு அந்த திட்டம் மூலமாக பயன்பட்டு இருக்காங்க. அதனால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏழைகளுக்கும் மகளிருக்கும் இளைஞர்களுக்கும் உழவர்களுக்கும் தாழ்த்தப்பட்ட பழங்குடிய மக்களுக்கும் இன்னைக்கு ஒரு உன்னதமான ஒரு திட்டங்களை கொடுத்து ஆட்சியில் இருக்காங்கிற விஷயத்தை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சு ஆசைப்படுறேன். பிரைம் மினிஸ்டர் மோடி ஹாஸ் காட் ஸ்பெஷல் அஃபெக்ஷன் ஃபார் தமிழ்நாடு, தட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். பிரதான் மந்திரி மோடிஜி கோ தமிழ்நாடு சே விசேஷ் பியார் ஹே. ஆர் யே டிஎம்கே காங்கிரஸ் வாலே யே கலத் போல்தே ஹே, ஜூட் போல்தே ஹே. They always tell lie. Prime Minister Modi has increased the tax devolution 3 times more in Tamil Nadu, 3 times more. And the same way, grant in aid to Tamil Nadu has increased 4 times. 4 times. He has given double the health infrastructure funds
for rural roads special attention has been given and for rural development 10,436 crore has been allotted this year for the development of Tamil Nadu rural area. That we have to understand. And for the railway budget, you will be happy to note that the railway budget of Tamil Nadu has increased 7 times more. That is the love and affection Prime Minister Modi has. Tamil Nadu has been given special defense industrial corridor, which is from Chennai, Coimbatore, Hosur, Tiruchirappalli and Salem. And the same way, 11 smart cities have been allocated, 11 smart cities. And Chennai-Bengaluru industrial corridor has been developed. And 11 new medical colleges have been given. 11 new medical colleges have been given. Chennai Metro, 3,770 crore rupees is being spent by Prime Minister Modi for the development of metro in Chennai. That we have to understand. So, PM has got a special affection for Tamil Nadu and he has given special attention to Tamil Nadu. That we have to understand. Nanbargale, Bharatha Pradhaman Narendra Modi avargal, Tamilaga makkal meedhu oru migaperiya nambikaiyum, migaperiya akkaraiyum kondullargal. இங்கே தமிழ்நாட்டுக்கு கட்டமைப்பு செய்யக்கூடிய நிதிகளாக 4 மடங்கு இதற்கு முன்னால் கொடுத்த நிதியை விட 4 மடங்கு நிதியை இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வழங்கியிருக்காங்க. அதே போல சுகாதாரத்துக்கு அளிக்கக்கூடிய நிதி 1,500 கோடி இன்னைக்கு சுகாதாரத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. கிராமப்புற வளர்ச்சிக்கு 10,436 கோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் வழங்கப்பட்டிருக்கு. அதே போல ரயில்வே பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி கொடுத்த தொகையிலிருந்து 7 மடங்கு அதிகப்படுத்தி இன்னைக்கு தமிழகத்துக்காக கொடுத்திருக்காங்க. சென்னை மெட்ரோவுக்கு மட்டுமே 700 கோடிக்கு அதிகமான ஒரு தொகை இன்னைக்கு தமிழகத்துக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்கு. இது மட்டும் இல்லாம கோவை, திருச்சி, ஓசூர் இந்த பகுதிகள் எல்லாம் இணைக்கக்கூடிய அளவுல ஒரு ராணுவ தடவாளங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய டிஃபென்ஸ் காரிடார் அதை 2 இடங்களில் இங்க தமிழகத்துக்கு கொண்டு கொடுத்திருக்கிறாங்க. 11 ஸ்மார்ட் சிட்டிகளை தமிழகத்துக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை தமிழகத்துக்கு கொண்டு வந்து இந்த நாட்டு மக்கள் தமிழக மக்கள் மீது அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். Friends, on one hand, I have talked about how Narendra Modi ji has taken care of the country and of Tamil Nadu and the people of Tamil Nadu, I have told to you. But I would also like to draw a picture about this INDI Alliance, INDI Alliance. Ye INDI Alliance kya hai, iske baare mein bhi main bolunga. Ye DMK, ye Congress Party, they are both are the two sides of the same coin. Both are corrupt and both are family parties. Both are family parties. This DMK is, D stands for dynasty, M stands for money swindling, and K stands for katta panchayat. This is DMK. This is DMK. And Congress party full of corruption. I will discuss with you. Tell me, Congress party ne coal ghotala kiya ki nahi kiya? Kiya ki nahi kiya? आप बताइए CWG का घोटाला किया कि नहीं किया? ऑगस्टा वेस्टलैंड का घोटाला, हवाई जहाज का घोटाला, सॉरी हेलीकॉप्टर का घोटाला, कोयला का घोटाला, कौन सा घोटाला छोड़ा? चीनी का घोटाला, चावल का घोटाला, 2G का घोटाला, 3G का घोटाला, घोटाले पे घोटाला. आप बताइए ये इंडिया अलायंस में समाजवादी पार्टी अखिलेश का गोमती रिवर फ्रंट का घोटाला है कि नहीं है? लैपटॉप का घोटाला है कि नहीं है? ममता का टीचर्स की भर्ती का घोटाला है कि नहीं है? उसका मंत्री जेल में है कि नहीं है? आप बताइए के कविता जेल में है कि नहीं है? आप बताइए ये डीएमके के स्टालिन के ऊपर आमदनी से ज्यादा अपने आमदनी से ज्यादा का धन इसके पास है कि नहीं है? आप बताइए ये सभी पार्टियां या तो घोटाला कर रही हैं. मोदी जी कहते हैं
भ्रष्टाचार हटाओ, ये लोग कहते हैं भ्रष्टाचारियों को बचाओ, सेव द करप्ट पीपल। ये सब घोटाले में और सब परिवार की पार्टी है। आप बताइए फारूक अब्दुल्ला, उमर अब्दुल्ला परिवार की पार्टी है कि नहीं है, बोलिए है कि नहीं है। आप बताइए महबूबा मुफ्ती और मुफ्ती मोहम्मद परिवार की पार्टी है कि नहीं है। प्रकाश सिंह बादल के बेटे सुखजीत बादल परिवार की पार्टी है कि नहीं है। चौटाला परिवार की पार्टी है कि नहीं है। अखिलेश डिंपल परिवार की पार्टी है कि नहीं है। ये लालू राबड़ी तेजस्वी तेज प्रताप परिवार की पार्टी है कि नहीं है। ये ममता अभिजीत परिवार की पार्टी है कि नहीं है। ये केसीआर केटीआर कविता परिवार की पार्टी है कि नहीं है। ये करुणानिधि स्टालिन उदय निधि परिवार की पार्टी है कि नहीं है। ये शरद पवार सुप्रिया सुले परिवार की पार्टी है कि नहीं है। ये उद्धव ठाकरे ये आदित्य ठाकरे परिवार की पार्टी है कि नहीं है। इनको आपसे कोई लेना देना नहीं है। दे हैव नथिंग टू डू विथ यू, दे आर ओनली इंटरेस्टेड इन परिवार फैमिली डायनेस्टी, इसी में उनका काम है। अब मैं आपको बोलता हूं सोनिया राहुल प्रियंका परिवार की पार्टी है कि नहीं है। अब आप बताइए सोनिया बेल पर है कि नहीं है। आप बोलिए राहुल बेल पर है कि नहीं है। आप बोलिए चिदम्बरम बेल पर है कि नहीं है। आप बोलिए कार्तिक चिदम्बरम बेल पर है कि नहीं है। आप बोलिए संजय सिंह बेल पर है कि नहीं है। आप बोलिए अरविंद केजरीवाल जेल में है कि नहीं है। मनीष सिसोदिया जेल में है कि नहीं है। आप बताइए ये सत्येंद्र जैन जेल में है कि नहीं है। आप बताइए के कविता जेल में है कि नहीं है। ये आधे जेल में है आधे बेल पर है। ये है इंडी अलायंस, आधे जेल में आधे बेल में। ये ऐसे ऐसे लोगों को समर्थन देना है क्या जो सनातन के खिलाफ बोलते हैं, उनको समर्थन देना है क्या? देना है क्या समर्थन? नहीं ना। ये स्थिति है और मोदी जी के हाथ मजबूत करने हैं तो सेंथिल नाथन को दिल्ली भेजना होगा, इसको आगे लाना होगा। बोलिए करेंगे ना, जिताएंगे ना। यू विल मेक सेंथिल एमपी और नॉट? यू विल मेक। चलिए भारत माता की, भारत माता की, भारत माता की। बहुत बहुत धन्यवाद, थैंक यू वेरी मच। இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் ஒரு உன்னதமான ஆட்சி, இதற்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி ஐஎன்டிஐ கூட்டணியாக இருக்கக்கூடிய அந்த கூட்டணி பார்த்தீங்கன்னா ஊழல் மிகுந்த கூட்டணியாக இருக்குது. பாரத ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட சாதனை சொல்லி நாமெல்லாம் வாக்கு சேகரித்துக்கிட்டு இருக்கிறோம், இன்னொரு பக்கம் அவங்க ஊழல் செய்யக்கூடிய கட்சியாகவும் குடும்ப கட்சியாகவும் கட்ட பஞ்சாயத்து பேசக்கூடிய கட்சியாகவும் இன்னைக்கு இருந்து நமக்கு எதிராக இருந்துகிட்டு இருக்காங்க. டிஎம்கே அப்படின்னா டைனஸ்டி வாரிசு அரசியல், எம் கொள்ளையடிக்கிறது பணத்தை கொள்ளையடிக்கிறது, கே கட்ட பஞ்சாயத்து, இப்படி டிஎம்கேனா வாரிசு அரசியல் பண்ணக்கூடிய கட்சியாகவும் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய கட்சியாகவும் கட்ட பஞ்சாயத்து பேசக்கூடிய கட்சியாகவும் இருந்துகிட்டு இருக்குது. அதே போல காங்கிரஸ் இவங்களுக்கெல்லாம் சலைத்தவர்களா, அவர்களோட கட்சி ஊழல் மிகுந்த கட்சி, அவங்க ஹெலிகாப்டர் ஊழல் பண்ணாங்களா இல்லையா, 2G ஊழல் பண்ணாங்களா இல்லையா, காமன்வெல்த் ஊழல் பண்ணாங்களா இல்லையா, இப்படி பல்வேறு ஊழல்களை பண்ணின கட்சி தான் பாரத அந்த காங்கிரஸ் கட்சி. அதே போல இன்னைக்கு அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய பருக் அப்துல்லா உமர் அப்துல்லா அவங்க குடும்ப கட்சியா இல்லையா, ஊழல் பண்ண கட்சியா இல்லையா, முக்தி முகமது சையது மெஹபூபா இவங்க ஊழல் பண்ண கட்சியா இல்லையா, இவங்க குடும்ப கட்சியா இல்லையா, சோனியா காந்தி ராகுல் காந்தி அதே போல அவரோட மகள் பிரியங்கா காந்தி இவங்கெல்லாம் குடும்ப கட்சியா இல்லையா, இவங்கெல்லாம் ஊழல் செஞ்ச கட்சியா இல்லையா, சுப்ரியா சுலே சரத்பவார் இவங்களும் குடும்ப கட்சி, முலாயம் சிங் யாதவ் அகிலேஷ் யாதவ் டிம்புள் இவங்க ஊழல் கட்சி, பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் ராப்ரி தேவி தேஜஸ்வி இவங்க குடும்ப கட்சி, அதே போல மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அவரோட பையன் ஆதித்யா தாக்கரே இவங்க குடும்ப கட்சி, மம்தா பானர்ஜி அபிஷேக் இவங்க குடும்ப கட்சி, அதே போல தமிழகத்தில் ஸ்டாலின் மற்றும் அவரோட பையன் உதயநிதி அவங்க குடும்ப கட்சியா இல்லையா, அவங்க ஊழல் செய்யக்கூடிய கட்சியா இல்லையா, அதே போல இந்த பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய சந்திரசேகர் ராவ் அவர்களும் கவிதா அவர்களும் குடும்ப கட்சியா இல்லையா,
அதை எல்லாம் விடுத்து இன்னைக்கு ஊழல் செய்யக்கூடிய அளவில் கவிதாவும் கெஜ்ரிவாலும் இருந்து இணைந்து சாராய ஊழல் பண்ணாங்களா இல்லையா? அவங்க எல்லாமே ஒன்னு ஜெயில இருப்பாங்க, அல்ல பெயில இருப்பாங்க. அதே போல சிதம்பரமா இருக்கட்டும், கார்த்தி சிதம்பரமா இருக்கட்டும், இவங்க எல்லாம் குடும்ப கட்சியில உள்ளவங்களா இல்லையா? இவங்க எல்லாம் வேலை ஒரு பக்கம் ஜெயில இருப்பாங்க, இல்ல இன்னொரு பக்கம் பெயில இருப்பாங்க. இவங்க எல்லாம் சனாதானத்தை இழிவாக பேசியவர்கள். சனாதானத்தை இழிவாக பேசியவர்களுக்கு நாம வாய்ப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? அவங்களுக்கு நாம வாய்ப்பு கொடுக்க கூடாது. நம்மளோட வேட்பாளர் செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அவர் மேலே பாராளுமன்றத்துக்கு சென்று நம்மளோட ஒரு எம்பியாக வர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.